கார்கில் போரின் 25வது நினைவு தினத்தை ஒட்டி போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. தீவிரவாதிகளின் எண்ணம் என்றும் நிறைவேறாது என உறுதி. மாநிலங்கள் அவையில் எதிர்க்கட்சிகள் அமளி. முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதித்ததாக மறுப்பதாக குற்றச்சாட்டு. புதிய திட்டங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி வைகை இல்லத்தில் 257 கோடி ரூபாயில் கட்டப்பட உள்ள புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல். அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும்? எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிபதி சரமாரி கேள்வி. கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க எதிர்ப்பு தெரிவித்த மனு தள்ளுபடி. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என உயர்நீதிமன்றம் கருத்து. குறவன் குரத்தி என்ற பெயரை பொது இடங்களில் பயன்படுத்த தடை கோரிய வழக்கு. ஆதி திராவிடர் நலத்துறை தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சவுக்கு சங்கர் ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் அறிவிப்பு. வழக்கை வேறு நீதிபதிகளுக்கு மாற்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை. இரண்டாயிரத்து 2023 ஆண்டு நடைபெற்ற 12வது வகுப்பு தேர்வில் இரு மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. 4 கல்வி அலுவலர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் உட்பட 9 பேரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளியில் சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். மதுரையில் தனியார் பேருந்து அலுவலகத்தில் ஊழியர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் 5 பேர் கைது. தலைமறைவான ஆர்பிடி டிராவல்ஸ் உரிமையாளரை தேடும் பணி தீவிரம். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம். அவசரமாக தீர்மானங்களை நிறைவேற்றப்படுவதாக அதிமுக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் சூதாட்ட கிளப் நடத்திய திமுக நிர்வாகி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு. மணமகிழ் மன்றம் எனும் பெயரில் சூதாட்ட கிளப் நடத்தியதாக நடவடிக்கை. சென்னை அண்ணாநகர் அருகே இருவேறு இடங்களில் பெட்ரோல் குண்டு வீச்சு. யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத நிலையில் குண்டு வீசிய பாலா முரளி என்பவர் கைது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினால் திட்டத்தில் முறைகேடு நடந்திருந்ததாக மாணவர்கள் புகார். காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் 11 மாணவர்களும் ஆஜராகி விளக்கம். பனிமயமாதா தேவாலயத்தின் 442வது கொடியேற்ற விழா. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்பு. சென்னையில் 22 கேரட் 1 கிராம் ஆபரண தங்கம் 15 ரூபாய் குறைந்தது. சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 51320 விற்பனை. மனுக்களை நிலுவையில் வைத்ததாக கேரள ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. ஆளுநரின் செயலாளர் பதிலளிக்க ஆணை. இலங்கை அதிபர் தேர்தல் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. இலங்கை அதிபரின் பதவிக்காலம் அக்டோபர் மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் தேர்தல் தேதி அறிவிப்பு. இந்திய நேரப்படி இரவு
பதினோரு மணிக்கு தொடங்குகிறது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். இந்தியா சார்பாக 70 வீரர்கள், 47 வீராங்கனைகள் என மொத்தம் 117 பேர் பங்கேற்பு. வெளியானது தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயல் திரைப்படம். திரையரங்குகளில் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம்.